தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக எம்ஐ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரே வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையுமே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் கிடையாது, ஒரு குயிக்கான ரிவ்யூ. பிகாஸ் கடந்த 3 நாட்களாக இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விலைக்கு இது ஓகேவா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. முதல்ல லைட் வெயிட்டான ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹெவியான ப்ராடக்ட் தொடரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஐ நெக் பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன் ப்ரோ. அப்பாடா, இதை சொல்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது போல், அவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்காங்க. ஸோ என்ன விஷயம்னா, நெக் பேண்டில் இது இயர்ஃபோன்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ஐ தரப்புலேருந்து. 1700 ரூபாய். இந்த 1700 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல வந்து அக்ரெசிவான ப்ரைசிங் தான். பட் அந்த அக்ரெசிவான ப்ரைசிங்க்கு இவங்க கொடுத்துருக்கிறது ஒர்த்தாக இருக்கா இல்லையான்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸில் கொடுக்குறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதையும் பார்க்கலாம். பவர்ஃபுல் பேஸ் டிரைவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 மணி நேரத்துக்கான பிளேபேக் இருக்குது. அண்ட் IPX5க்கான ஸ்பிளாஷ் மற்றும் ஸ்வெட் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நமக்கு மைக்ரோ யூஎஸ்பிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது, நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் நமக்கு தேவையான அந்த புக்லெட்ஸும் இருக்குது. நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சாலிடாக இருக்குது, நல்ல ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் தான். ஸோ இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு. மேலே ஒரு சின்ன டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. உள் பக்கமாக கொஞ்சம் வளவலன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் பிரைடட் கேபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாஸாக இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு நார்மலான கேபிள் தான், ரொம்ப லோ கிளாஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஒரு ஆவரேஜான ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அந்த கொஞ்சம் வியர் அண்ட் டியர்லாம் ஆகும் இல்லையா. ஸோ அதாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் காதில் வைக்கும்போது நல்லா க்ளீனாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து காதில் சைஸ் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, ஃபிட் ஆகலைனாலும் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகப்படியான இஷ்யூஸ் இருக்காது. இந்த இயர்ஃபோன்ஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லேயே எனக்கு இந்த நெக் பேண்ட் தாங்க ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், இது தொலையாது, எங்கேயுமே போகாது. பட் நீங்கள் TWS எல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதில் வச்சுட்டு பஸ்ஸில் தூங்கும்போது யாராச்சும் காதுலேருந்து எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருந்திருக்கா அந்த மாதிரி? எடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலுமே நம்ம இப்படி திரும்புவோம், கீழே கீழே விடுவோம். முடிஞ்சிச்சு, ஒன்று விழுந்ததுன்னா சோழி முடிஞ்சிச்சு, இன்னும் ஒன்று மட்டும் தான் இருக்கும். அதுலேயும் ஒரு சில TWSலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க்கே ஆகாது. ஸோ இந்த நெக் பேண்ட் எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். என்ன இந்த மாதிரி மேலே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், கழுத்தில் போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில டைம்லாம் இன்னும் ஒரு சில ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆஃப் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரி, மற்றதை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பக்கமாக ப்ளஸ் மைனஸ் சாங்கை மாற்றுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் அண்ட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள் பக்கமாக நமக்கு ANC ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்படி வச்சு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ANC வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனேபிள் ஆகிடும். அப்படி எனேபிள் ஆகும் போது உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு சவுண்டும் வந்து கேட்காது அப்படின்றது போல் இவங்க சொல்லியிருந்தாங்க. இது அன்பாக்சிங்க்கு நார்மலாக சொல்லலாம். பட் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இன்டோரில் இருக்கீங்க, லைட்டான சவுண்ட் வருது அங்கங்கே அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு கட் ஆகுது. அவங்க சொல்கிறது 25 dB வந்து கட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு கட் ஆகுதான்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. இன்டோரில் ஓரளவுக்கு வந்து கட் ஆகுது, ஆனால் அவுட்டோரில் சத்தியமாக வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன மாதிரியே வந்து தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸாக வந்து கிடையாதுன்னு தான் வந்து சொல்லும். மேபி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா என்ன இதெல்லாம் தெரியல. பட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பட்ஜெட்டில் யாருமே கொடுக்காதப்ப இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், இருக்குதுன்ற பேருக்கு கொஞ்சமாக வந்து ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். பட் மேபி மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி முக்கியமாக நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவாக தான் இருக்கும் இல்லையா. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் நல்லா இருக்குது, ரொம்ப அடிக்கிற பேஸ் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற பேஸை விட கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்குடைய கிளாரிட்டி அப்படின்றது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அப்படியே வந்து ஏஆர் ரஹ்மான் போடக்கூடிய அந்த ஒவ்வொரு பீட்டுமே, இல்லை இளையராஜா போடக்கூடிய அந்த ஒவ்வொரு பீட்டுமே வந்து கேட்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் அந்தளவுக்குலாம் வர்றதில்ல. ஓரளவுக்கு நார்மலான சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, பட் அதில் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மிட்ஸ் எல்லாம் வந்து பரவாயில்ல அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது. பட் வால்யூம் லெவல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கூட நீங்கள் வால்யூம் வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நிறைய வால்யூம் வச்சு கேட்டால் தான் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கும்னு சொல்வீங்க இல்லையா, அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்.
இதில் டியூல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொன்னேன் இல்லையா, ஒன்று ஏஎன்சியை பற்றி சொல்லிட்டேன், இஎன்சின்னு ஒன்று இருக்குது, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். சப்போஸ் நம்ம இப்போ வெளியிலலாம் மற்றவங்க கிட்ட கால் வந்து பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம பேசும்போது நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவாக கேட்கறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகும், பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நாய்ஸை கட் பண்ணி. ஸோ இதில் அது கொடுத்துருக்காங்க இஎன்சின்றது. நான் கால் அதிகமாக வந்து பேசலை, பட் பேசின ஒன்று ரெண்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 75% வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பட்ஜெட்டில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்கு. மேபி ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்து ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒட்டனா நிற்குதுன்னெலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதில் கிடையாது, வேறு ஹெட்செட்டில். இதில் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா 1700 ரூபாய்க்கு மரண மாதம் வந்திருக்கும். எல்லாம் சரிதான் நண்பா, 1700 ரூபாய்க்கு சவுண்ட் குவாலிட்டி, பில் குவாலிட்டி எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. மூணு நாள் என்னால் பேட்டரி லைஃப் அதிகமாக டெஸ்ட் பண்ண முடியலங்க, பட் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 20 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக ஷாமி எப்பவுமே வந்து மேக்ஸிமம் கிளைம் பண்ணுற அளவுக்கான பேட்டரி லைஃப் அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களுடைய மீ பேண்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ண டிடபிள்யூஸ்லேருந்து நெக் பேண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு நான் சொல்லித்தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க, இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நெக் பேண்ட். நெக் பேண்டை பற்றி ரொம்ப சொன்னால் எப்படி, இப்போ முக்கியமான ஒரு ஹீரோகிறாரு நம்மளுடைய ஸ்பீக்கர். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இன்னிக்கூட மாஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லும். ஏன்னா இதோடைய விலை எல்லாருமே எதிர்பார்த்ததோட ரொம்பவே கம்மியாக வச்சிருக்காங்க, 2500 ரூபாய். அந்த 2500 ரூபாய்க்கு கண்டிப்பாக இது ஒரு மாஸ் என்ட்ரின்னு தான் சொல்லும். அப்படி என்னென்ன இருக்குன்றதையும் சொல்கிறேன் கேளுங்க. 16 வாட்க்கான ஹை குவாலிட்டி சவுண்ட் இருக்குது, டிடபிள்யூஎஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, அண்ட் டியூல் ஈக்குவலைசர் மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் அண்ட் IPX7க்கான வாட்டர் ப்ரூஃபும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி அதிகமான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு புக்லெட்ஸும் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி வேறு லெவலில் வந்துருக்கு, நல்ல சாலிடான ஒரு பில்ட், நல்ல ரக்கடான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கும்போது நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் வந்து தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எம்ஐ லோகோ இருக்கு, பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், பிளஸ் மைனஸ் வால்யூம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் இருக்கு, அண்ட் ப்ளூடூத்துக்கான அந்த கனெக்டிவிட்டி பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணணும். அண்ட் அடுத்தபடியாக நமக்கு வந்து சிங்க் பண்ணுறதுக்காக, ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இன்னொரு ஸ்பீக்கர் நீங்கள் வாங்குறீங்கன்னா, ரெண்டுத்துமே வெவ்வேறு இடத்துல வச்சு நீங்கள் ஒரே மாதிரி சிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரே சாங்க அப்படியே அங்கங்கங்கிருந்து வரும். ஜஸ்ட் வந்து ஒரு 5.1 எஃபெக்ட் இல்லை 6.1 எஃபெக்ட், 3D எஃபெக்ட் எப்படியாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு சாங் ரெண்டு இடத்துல வந்து ப்ளே ஆனால் எப்படி இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வாட்க்கான ஸ்பீக்கர் இருக்குது, அங்கிருந்து வந்துச்சுன்னா அது கனெக்டிவிட்டி பண்ணும்போது அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னும் எகர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆக்ஸ் கனெக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 790 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் கையில் எடுக்கும்போது அந்தளவுக்கு வந்து ஃபீலே ஆகலை, ஓரளவுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 2600 mAh ஒரு பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வருது, இன்னும் ஒரு தடவை கூட சார்ஜ் போடுற அளவுக்கு வந்து வரல, நாங்கள் அவ்வளோ தான் வந்து கேட்டிருந்தோம். ஸோ சவுண்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சு கேட்டுருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பேட்டரி லைஃப் நல்லா தான் வந்து வரும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி நெக் பேண்ட் மாதிரி கிடையாதுங்க, நெக் பேண்டில் அது இதெல்லாம் அப்படி சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி சும்மா அதிருது. பேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க, நான் கொஞ்சம் மீடியமாக தான் பேஸ் கேட்பேன். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பஞ்சியாக வந்து இருக்குது. சவுண்டுடைய கிளாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ஸ் லோஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வருது. கொஞ்சம் ஐ கிட்ட போகும்போது தான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வால்யூம் வந்து ரைஸ் ஆகுது, பட் மற்றபடி சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர் ப்ரைசிங்கில் என்னுடைய டீம்மேட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் போச்சு. சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு எப்படி சொல்லுவோம், எல்லாருமே உங்களையும் சரி என்னையும் சரி நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதுன்னு வேணாம், ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதோடைய விலை 5 ரூபான்னு சொல்கிறாங்க. 5 ரூபாயா, ஐயோ 5 ரூபாய் இது தேவையா அப்படின்னு யோசிப்போம். 1 ரூபாய்க்கு கொடுத்தா ஆஹா 1 ரூபாயானுவோம், இதே 10 ரூபான்னு வச்சுக்கோங்க ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் விலை ஒரு 3000 ரூபாய் இருந்தால் ஓகேன்னு நினச்சிட்டு இருந்தோம், 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2500 ரூபாய்க்கு இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஒருவேளை அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக மோசமான ப்ராடக்ட்னு தான் சொல்லியிருப்பேன், பட் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மாஸ்டர் சாங் போன்ற பலவிதமான சாங்கை கேட்டிருந்தோம், தமிழ் சாங்கை போட்டால் என்ன பிரச்சனைனா காப்பிரைட் கிளைம் வரும். நிறைய பேர் வந்து கமெண்ட் மேலே பயங்கரமான கமெண்ட் சொல்கிறீங்க, அது நான் வந்து தெரியாமல் சொல்கிறீங்க நினைக்கிறதா இல்லை என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல. தமிழ் டெக்கன் பேர் வச்சுட்டு இங்கிலீஷில் ஏன் ப்ரோ சாங் போடுறீங்கன்னு கேட்குறீங்க, அவங்க தான் ப்ரோ ஃப்ரீயாக தராங்க காப்பிரைட் இல்லாமல், தமிழில் எதுவுமே போட முடியாது, எல்லாத்துக்குமே டப்பு இல்லாட்டி வந்து காப்பிரைட் தான் வந்து அதிகமாக கிளைம் ஆகும், டேரெக்டாக வந்து வாங்க முடியாது, அதான் பிரச்சனை. இப்போ ஒரு இங்கிலீஷ் சாங் போடுறேன், இங்கிலீஷ் தான் வேறு வழி கிடையாது, இங்கிலீஷ் சாங் தான் வந்து போடுறேன், மியூசிக் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கேளுங்க. ஃபுல் வால்யூம் வச்சிடும் பாருங்க. Leading us, and love is all we
சவுண்ட் கேட்டிங்களா? டேபிள் மேலே வச்சா டேபிளே அதிருதுங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. சப்போஸ் வெளியிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, அப்போல்லாம் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ஒரு ஸ்பீக்கராக வந்திருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் சவுண்ட் குவாலிட்டி நார்மல் வால்யூம்லேருந்தே நல்ல ஹை வால்யூமில் வந்து போகுது. உங்களுக்கு பேஸ் அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா IPX7க்கான வாட்டர் ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ தண்ணி வந்து இது மேலே பட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. இப்போ நீங்களே வந்து பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்கா. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஒர்த்தானது தான். இது ஒர்த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். 2500 ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் வந்து அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நான் தாராளமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருந்தது, குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு, கலர் உங்களுக்கு ஓகேவான்றதை மட்டும் பார்த்து உங்களுக்கு ஒரு வேலை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா 1700 ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட முடியும்னா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு நெக் பேண்ட்லாம் வந்திருக்கும், நீங்கள் அதை வாங்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ரொம்ப டைட்டான பட்ஜெட் 1500 தான் என்னுடைய பட்ஜெட் அப்படின்ற பட்சத்தில் இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். கால் குவாலிட்டி பரவாயில்ல, அண்ட் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியும் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், அதெல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இது ஒரு குயிக்கான அன்பாக்சிங் அண்ட் ஒரு குயிக்கான ரிவ்யூ. கண்டிப்பாக ரெண்டுமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.